11th question பார்க்கலாம் complete the following table அட்டவணையை நிறைவு செய்க இங்க வந்து நமக்கு ஒரு ஷேப்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த ஷேப்புக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம எழுத போறோம் அப்படினா கோட்டு துண்டுகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட் எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்கு அப்படினு எழுத போறோம் அண்ட் கோணங்களின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் எழுத போறோம் எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்கு அப்படினு எழுத போறோம் தென் கோணங்களின் பெயர் இங்க வந்து இந்த ரெண்டு லைன் செக்மெண்ட்டுக்கு பிட்வீன்ல என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத எழுத போறோம் சோ இது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு ட்ரையாங்கிள் அப்படிங்கறது நமக்கு இங்க முக்கியம் கிடையாது இங்க இந்த ஒரு லைன் செக்மெண்ட்டுக்கு இந்த ஒரு லைன் செக்மெண்ட்டுக்கு பிட்வீன்ல இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா இந்த ஆங்கிள் என்ன டைப் ஆஃப் ஆங்கிள் அப்படிங்கறத இங்க நாம எழுத போறோம் சரியா ஓகேவா சோ இங்க நாம पिक्चर्स कंसिडर पड़पर रे सेगमेंट बिटवीन फॉर्म आगक आंगल्स कंसिडर पड़पर ओकेवा सो फर्स्ट इेपून सेगमेंट तुंकिका अब नाम एलामा इंतना लाइन सेगमेंट वन टू थ्री थ्री लाइन सेगमेंट आंगल्स एतना फॉर्म एतना कोण वन इू थ्री इं नमुक मूणु फॉर्म आूण आंगल एतना लाइन सेगमेंट अतना आंगल नमुक फॉर्म आगिया अब देन नंबर ऑफ आंगल सॉरी नेम ऑफ द आंगल्स आंगल्स नेम पाक एपी नमुक टाइप ऑफ आंगल मारे नमुक नमक बेसिका अक्यूट आंगल अब्ड्यूस आंगल राइट आंगल स्ट्रेट आंगल इतना नमक बेसिकान आंगल्स इलिया सो अक्यूट आंगल अब नमक नमक आंगल वो इप्डी चिन्नदा राइट आंगल अब इप्डी नमक स्ट्रेटा अब्ड्यूस आंगल अब नमक इतप ओपन स्पेस मारी स्ट्रेट आंगल अब नमक इप्डी स्ट्रेटा नेरा इतना नमक सो इत शेप पाक टाइप ऑफ आंगल मारी acute angles இல்லையா தமிழ்ல என்ன சொல்லலாம் குறுங்கோணம் அப்படினு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் குறுங்கோணம் அப்படினு சொல்லலாம் then second shapeல நாம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம் number of line segment 1 2 3 4 number of line segment so எத்தனை angles ஃபார்ம் ஆகும் நமக்கு 1 2 3 4 फोर एतना लाइन सेगमेंट अतना आंगल्स फॉर्म आगे लिया सो ना ये इतल स्क्वायर मारी पोटे सो नमक राइट आंगल 90 डिग्री फॉर्म आगे नाम इन इतना वह पड़ोना इत स्क्वायर शेप इलिया सो इं 1 2 3 4 सो फोर राइट आंगल्स सो टाइप ऑफ आंगल राइट आंगल्स तमिल एप्डी செங்கோணம் அப்படினு சொல்லலாம் சரியா தென் இங்க நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட் நம்ம கவுண்ட் பண்ணலாம் 1 2 3 4 5 இருக்கு தென் இந்த சைடு நமக்கு என்ன வரும் 5 அப்படினு சொல்லிதா வரும் சோ இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் நமக்கு பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு சோ இத பேஸ் னு எடுத்துட்டோம்னா இந்த லைன் பார்க்கிறதுக்கு நமக்கு எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு லைன் பார்க்கிறதுக்கு என்ன ஸ்ட்ரைட்டா இருந்தா 90 டிகிரி சொல்லுவோம் அதை விட ஓபன் ஸ்பேஸ்ல இப்படி இருந்தா அந்த டைப் ஆஃப் ஆங்கிள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்டியூஸ் ஆங்கிள் அப்படினு சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் அப்டியூஸ் ஆங்கிள் அப்படினு சொல்லுவோம் தமிழ்ல விரிகோணம் அப்படினு சொல்லுவோம் சரியா சோ இங்க பார்க்கலாம் லாஸ்ட் 1 2 3 4 5 6 இருக்கு 6 நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட் 6 நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் இருக்கு सेम இதையும் நமக்கு இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள்ஸ் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க இத பேஸ் னு எடுத்துட்டோம்னா இது என்ன டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ் சேம் அப்டியூஸ் ஆங்கிள் தான் அதாவது விரிகோணம் அப்படினு சொல்லலாம் இல்லையா ஓகே 12th क्वेश्चन பார்க்கலாம் பின்வருவனவற்றிற்கு படங்களை வரைக சோ இங்க கீழ வந்து மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த மூணு ஆப்ஷன்ஸ்க்கு நம்மள டயகிராம் டிரா பண்ண சொல்றாங்க ஓகே கோடு ஏபி கோட்டு துண்டு QR கதிர் RS ஓகேவா டிரா எ டயகிராம் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் எ லைன் ஏபி லைன் அப்படினா என்ன பண்ணனும் நமக்கு லைன் எக்ஸ்டெண்ட் ஆன் போத் சைடு எப்பவுமே லைன் வந்து ரெண்டு சைடுமே நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் ஏபி இஸ் எ லைன் சரியா இத எப்படி நம்ம எழுதலாம்னா AB அப்படிங்கறத ரெண்டு சைடு இப்படி ஆரோ போட்டனா AB அப்படிங்கறது லைன் அப்படினு அர்த்தம் சரியா
then a line segment QR line segment அப்படினா என்ன அர்த்தம் end point இருக்கு ரெண்டு சைடும் இது Q இது R அப்படினு எழுதணும்னா இத வந்து நம்ம எழுதும் போது எப்படி எழுதலாம் QR மேல இப்படி ஒரு பாயிண்ட் இதே மாதிரி நம்ம டிரா பண்ணோம்னா அத line segment அப்படினு அர்த்தம் a ray or s ray அப்படினா என்னது ஒரு பாயிண்ட் ஒரு டைரக்ஷன்ல மட்டும் மூவ் ஆகும் R then s இதை எழுதும் போது எப்படி எழுதலாம் ஆர் எஸ் பவர்ல இப்படி ரே இது இந்த சிம்பிள் நம்ம போட்டோம்னா இந்த ஆர் எஸ் அப்படிங்கிற இந்த லைன் வந்து ரே டைப் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா டுவெல்த்து ஒன்னுக்கு கொடுத்துருக்கக்கூடியதுக்கு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோம் இதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட் கிடையாது ஜஸ்ட் ட்ரா பண்ணும் அவ்வளோதான் 13th கொஸ்டின் பார்க்கலாம் கண்ணன் என்பவர் வடக்கு திசை நோக்கி நிற்கிறார் ஓகேவா வடக்கு திசைனா இது நார்த் சைட் இந்த நார்த் சைட் இதை பார்த்து நிற்கிறாரு பின்னர் எதிர் கடிகார திசையில் செங்கோண அளவில் திரும்புகிறார் செங்கோணம் அப்படின்னா என்னது 90 degrees இது ஃபுல்லாகவே எல்லாமே நமக்கு நாலு சைடுமே ஆங்கிள்ஸ் 90 degrees அவர் நிற்கும் திசை எது அதாவது நார்த் சைடு பார்த்து நிற்கிறாரு 90 degrees அவர் டேர்ன் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ எந்த திசையை பார்த்து நிற்பார் அப்படின்னு கேட்குறாங்க நார்த்து இங்கே வெஸ்ட்டு சவுத்து ஈஸ்ட் இல்லையா இங்கிலீஷில் சொல்லணுன்னா இங்கே நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கண்ணன் இஸ் ஸ்டாண்டிங் பை நார்த் டைரக்ஷன் நார்த் டைரக்ஷனில் இந்த நார்த்து இந்த நார்த் டைரக்ஷனில் இருக்கார் சரியா விச் டைரக்ஷன் வில் ஹி ஃபேஸ் இட் டேர்ன் ரைட் ஆங்கிள் இன் ஆன்டி கிளாக்வைஸ் கிளாக்வைஸ்னு என்னது நமக்கு கிளாக்வைஸ்னால் இப்படி ரொட்டேட் ஆகிறது தான் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு என்ன அர்த்தம் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இப்படி ரொட்டேட் ஆகிறது தான் நமக்கு ஆன்டி கிளாக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கேருந்து அவர் எந்த சைடு ரொட்டேட் ஆகிறாரு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிறாரு இப்போ எந்த இடத்துல அவர் நிற்பார் மேற்கு அப்படின்னா நமக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அவர் எந்த டைரக்ஷனில் நிற்கிறாரு வெஸ்ட் டைரக்ஷன் ஓகே 14th கொஸ்டின் பார்க்கலாம் கீழ்காணும் அட்டவணையை நிறைவு செய்க கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள் அண்ட் தென் டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வி அப்சர்வ் த டயக்ராம் அண்ட் ரைட் த டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஸோ இது என்ன டைப் ஆஃப் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயக்ராமை நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே அதனுடைய நேம் எழுத போகிறோம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பாருங்கள் இங்கே ஆங்கிள் இந்த இடத்துல நமக்கு மெஷர் பண்ணியிருக்கு அப்போ ஏஓடியுடைய நேம் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் ஏஓடியுடைய இந்த நேம் என்ன டைப் ஆஃப் ஆங்கிள் இது நமக்கு இந்த மெஷர்மெண்ட் தானே வேணும்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது ஏஓடி அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் ஆங்கிள் ஏஓடி இஸ் ஈக்குவல் டு அக்யூட் ஆங்கிள் சரியா தென் இங்கே செகண்ட் ஒன் ஏஓடி இது என்ன டைப் ஆஃப் ஆங்கிள் நமக்கு ஆக்சுவலாக இப்படி வரக்கூடாது இந்த இடத்துல குட்டியாக ஸ்கொயர் மாதிரி வரணும் சரியா ஸோ இங்கே ஏஓடி இஸ் ஈக்குவல் டு என்ன டைப் ஆஃப் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் ஓகே தென் தேர்ட் ஒன் பார்த்தோம்னா கியூஓபி இது நமக்கு என்ன டைப் ஆஃப் ஆங்கிள் கியூஓபி இஸ் ஏ straight angle சரியா then fourth one பார்த்தோம்னா நமக்கு BOD இந்த angle தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க so BOD is equal to இது என்ன type of angle obtuse angle சரியா தமிழில் குறுங்கோணம் இங்கே செங்கோணம் தென் இதை நம்ம நேர்கோணம் அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்ம விரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் 15th ஒன் இரு குறுங்கோணங்களை இணைத்து ஒரு நேர்கோணத்தை அமைக்க முடியுமா உன் விடையை சரியான காரணத்துடன் விளக்குக கேன் டூ அக்யூட் ஆங்கிள்ஸ் பி புட் டுகெதர் டு மேக் ஏ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஜஸ்டிஃபை வித் ப்ராப்பர் எக்ஸாம்பிள் ஸோ இங்கே வந்து அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா நமக்கு என்னது இதுதான் அக்யூட் ஆங்கிள் ரெண்டு அக்யூட் ஆங்கிள் நம்ம எடுத்துக்கலாம் சரியா இந்த ரெண்டு அக்யூட் ஆங்கிள் எடுத்துட்டு நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் கொண்டு வர சொல்கிறாங்க ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு என்னது
இதுதான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், இது நமக்கு அக்யூட் ஆங்கிள். ஸோ ரெண்டு அக்யூட் ஆங்கிளை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிளை உங்களால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கொண்டு வர முடியுமா? டயக்ராம் பேஸாலும் கொண்டு வர முடியாது. நமக்கு அக்யூட் ஆங்கிள் அப்படின்னாவே பிலோ 90 இல்லையா, பட் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னா 180 டிகிரி இருக்கும் இல்லையா. ஸோ ரெண்டு அக்யூட் ஆங்கிளை ஆட் பண்ணால் கூட நமக்கு 180 அப்படின்னு சொல்லி வராது. ஓகேவா, பிக்சரைஸாகவும் சரி ஆங்கிள் பேஸ்லேயும் சரி நமக்கு அக்யூட் ஆங்கிளை ஸ்ட்ரெயிட் ஆங்கிளை மாற்ற முடியாது, சரியா? ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம்? இம்பாசிபிள், அதை நம்மளால் அப்படி எழுத முடியாது. என்ன ரீசன் சொல்கிறோம்? டூ அக்யூட் ஆங்கிள் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 180. ஸோ ரெண்டு அக்யூட் ஆங்கிளை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அதனுடைய வேல்யூ 180 விட எப்படி இருக்கும்? லெஸ் தெனாக தான் இருக்கும், சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இங்கே ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்கு. அந்த ரெண்டு டயக்ராமில் ஆங்கிள்ஸ் ஒன்று 35 இன்னொன்று 62 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம், பார்க்கலாம். ஓகே, காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் 35. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னது? ரெண்டு ஆங்கிள்ஸோடைய அடிஷன் 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருந்ததுனால் அது காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ இது இந்த ரெண்டு ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிளோடைய அடிஷன் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி, அதாவது 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஒரு ஆங்கிள் 35 கிடச்சிது, இந்த ஆங்கிள் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம், ஓகேவா? அப்போது இந்த ஆங்கிள் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியும் காம்ப்ளிமெண்ட்ரி எதுக்கு ஈக்குவல், 90 டிகிரிக்கு ஈக்குவல். ஸோ 90 டிகிரியில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், 35 ஆங்கிளை நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம்னா அந்த 35 காம்ப்ளிமெண்ட்ரி பக்கத்து ஆங்கிள் இது கிடச்சிடும் இல்லையா. ஸோ 90லேருந்து 35 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 55 டிகிரி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 35 காம்ப்ளிமெண்ட் என்னது நமக்கு, 55, சரியா? தென் சப்ளிமெண்ட் ஆஃப் 35. சப்ளிமெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், ரெண்டு ஆங்கிளோடைய அடிஷன் வந்து நமக்கு 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது இங்கே நடுவில் இருக்கிற இந்த லைனை மறந்துடுங்க. ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக இந்த ஆங்கிள் தான் நம்ம 180 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒரு ஆங்கிள் 35னா இங்கேருந்து இந்த லைன் நம்ம கன்சிடர் பண்ணோம், இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபைன் பண்ண போகிறோம், சரியா? ஸோ நமக்கு தெரியும் சப்ளிமெண்ட்ரி வந்து நமக்கு 180, நம்ம 35 சப்ளிமெண்ட்ரி தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ 35 180லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 145 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 35 சப்ளிமெண்ட்ரி நமக்கு என்னது, 145, ஓகேவா? தென் செகண்ட் டயக்ராமுக்கு சேம் இதே மாதிரி தான். காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் 62 அப்படின்னா நமக்கு 90 - 62 ஆன்சர் என்ன கிடைக்கும், 28 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. சப்ளிமெண்ட் ஆஃப் 62 180 - 62 நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 118 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், சரியா? ஸோ ரெண்டு டயக்ராமுக்கும் சப்ளிமெண்ட்ரி அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ரெண்டுமே ஃபைன் பண்ணிட்டோம். 17th பார்க்கலாம். ரைட் ஆப்ஜெக்ட் நேம் ஹேவிங். ஸோ இங்கே என்னென்ன ஆப்ஜெக்ட் நேம் இங்கே கீழே கொடுத்துருக்கிறதுக்கு நமக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம், சரியா? ஃபஸ்ட்டு ஒன்று என்ன இருக்குது பாருங்கள், பேரலல் லைன்ஸ், இணை கோடுகள் அப்படின்னு இருக்குது. பேரலல் லைன்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன ஆப்ஜெக்ட் ஞாபகம் வரணும், நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் பேரலல் லைன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன எழுதணும், லேடார் அண்ட் விண்டோ எழுதணும் இல்லையா, ஏனியும் ஜன்னலும் எழுதணும் இல்லையா பேரலல் லைனுக்கு. பர்பெண்டிகுலர் லைன் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும், டேபிள் ஞாபகம் வரணும். டேபிளோடைய எட்ஜஸ் எப்படி இருக்கும், ஒன்றுக்கு பர்பெண்டிகுலர் இல்லையா. தென் பிளாக் போர்டு, பிளாக் போர்டையோட எட்ஜஸ் நமக்கு எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ பிளாக் போர்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த எட்ஜஸ் எப்படி இருக்கும், நமக்கு பர்பெண்டிகுலராக தானே இருக்கும். டேபிளும் இந்த ஷேப்பில், ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குன்னா இந்த எட்ஜஸும் நமக்கு எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலர் லைன். இந்த லைனுக்கு இந்த லைன் பர்பெண்டிகுலர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும், சரியா? தென் இன்டர்செக்டிங் லைன். இன்டர்செக்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படி கிராஸ் ஆகுறது, ஒரு லைனை இன்னொரு லைன் வந்து கட் பண்ணுறது, அதை தான் நம்ம இன்டர்செக்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்செக்டிங் அப்படின்னா நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்,
सिज़र ஞாபகம் வரும் இல்லையா கத்தரிக்கோல் ஞாபகம் வரும் இல்லையா सिज़र देन सेकंड वन என்ன சொல்லலாம் क्रॉस रोड्स ஒரு ரோட் இப்படி போயிட்டு இருக்கும்போது அத கிராஸ் பண்ணி இன்னொரு ரோட் இப்படி பாஸ் ஆகும் இல்லையா சோ இத வந்து நம்ம எதுக்கு சொல்லலாம் இன்டர்செக்டிங் லைனுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களை எழுதி கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்க ரைட் தி லெட்டர் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பாபெட் ஹஸ் गिवन பிலோ அண்ட் ரைட் தி क्वेश्चंस ஓகேவா சோ இங்க கீழ ரெண்டு क्वेश्चन கொடுத்திருக்காங்க தென் ஏ இ ஹெச் ஐ எக்ஸ் என் ஜெட் सो இந்த லெட்டர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணோம் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் கீழ கேட்டிருக்கக்கூடிய क्वेश्चनக்கு நம்ம ஆன்சர் பண்ண போறோம் கொடுக்கப்பட்ட ஆங்கில எழுத்துக்களில் இணை கோடுகள் மற்றும் செங்குத்து கோடுகளை கொண்ட ஆங்கில எழுத்துக்களின் எண்ணிக்கை how many letters have parallel line segment and perpendicular line segment அப்படினு கேக்குறாங்க parallel line segment எது perpendicular line segment எது அப்படினு சொல்லி இந்த லெட்டர்ஸ்ல இருந்து நாம எழுத போறோம் parallel lines அப்படினா நாம என்னன்னு சொன்னோம் இந்த மாதிரி ஒரு கோடுக்கு இப்படி ஈக்குவலா இப்படி ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வரக்கூடியது நாம என்ன சொல்லுவோம் parallel line அப்படினு சொல்லுவோம் இல்லையா பெர்பெண்டிகுலர் அப்படினா ஒரு லைனுக்கு நாம இப்படி நேரா ஒரு லைன் டிரா பண்றோம்னா இது பெர்பெண்டிகுலர் அப்படினு சொல்லி சொன்னோம் இல்லையா சோ இங்க இருக்கதுல எது parallel line எது பெர்பெண்டிகுலர் லைன் அப்படிங்கறத நாம எழுத போறோம் சோ ஏ வராது நமக்கு இது இப்படி கிராஸ் ஆ இப்படி ஆங்கிள் ஃபார்ம் ஆ மாதிரி இருக்கு சோ ஈ சொல்லலாம் இல்லையா இந்த லைனுக்கு இந்த லைன் parallel-ஆ இருக்கா சோ ஈ அப்புறம் H சொல்லலாம் இந்த லைனுக்கு இந்த லைன் parallel-ஆ இருக்கு சோ H then I க்கு இந்த லைனுக்கு இந்த லைன் parallel-ஆ இருக்கு I சொல்லலாம் then N சொல்லலாம் இல்லையா இந்த லைனுக்கு இந்த லைன் parallel-ஆ இருக்கு சோ N same concept தான் Z க்கு இது N okay then perpendicular letters அப்படினா perpendicular line-ஐ நாம இங்க பார்த்தோம் இல்லையா ஒரு லைனுக்கு இப்படி நேரா டிரா பண்ண கூடியது தான் perpendicular அப்படினு சொல்லி பார்த்தோம் सो इं पाता नमुक ए वरा लाइन एलिए नमक एपड़ी पर्पंडिकुलर ईए वो नम इन नैचिकल वो इप्ली ना इप्ली लाइन ड्रा पड़ीया नमुक पर्पंडिकुलर लाइन वो देन ईएकना इतन के इत पर्प हम इया हच नाम इप्लीटों लाइन वो नमक पर्पंडिकुलर वो हूँ वो देन ईयू वो कॉन्सेप्ट देन सेकंड वन एना कुत्तिरुकांग कोडुक्कप्पट्टुल्ल आंगिल एळुत्तुक्कळिल इणै कोडुगळ मत्रुम सेंगुत्तु कोडुगळै पेराद आंगिल एळुत्तुक्कळ अदु इंगे मेल पार्त्तोम इल्लैया अंद लेटर्स इल्लाद लेटर्स नाम इंगे एळुत पोरोम वेर ओन्नुम किडैयादु एन्न लेटर्स इंगे नाम एळुदल ए एळुदल अप्पुरम एक्स एळुदल इल्लैया அவ்வளவு தான் நமக்கு வரும் நான் நெய்தர் parallel அப்படினா parallel இல்லாதது அப்படினு எழுதுவோம் ax தான் வரும் அடுத்து நெய்தர் perpendicular அப்படினா இங்க என்ன லெட்டர்ஸ் நாம எழுதல a a எழுதல இல்லையா perpendicular க்கு நம்ம a எழுதல அப்புறம் e h i வந்துடுச்சு அப்புறம் x n z இதல இங்க என்ன லெட்டர்ஸ் எழுதலையோ அந்த லெட்டர்ஸ் நாம இங்க ஃபில் பண்ணிறோம் அவ்வளவுதான் ஓகே 19th one பார்க்கலாம் which of the following angles or right angles justify your answer so இங்க கீழ வந்து நமக்கு நாலு டயகிராம் கொடுத்திருக்காங்க நாலு டயகிராம்ல எது ரைட் ஆங்கிள் னு கேக்குறாங்க நம்ம டக்குனு பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடுவோம் எது ரைட் ஆங்கிள் இதுதான் ஏ இது ரைட் ஆங்கிள் அப்படினு சொல்றோம் இதுக்கு வந்து ஆங்கிள் நமக்கு இங்க 90 டிகிரி இருக்கும் so right angle that is equal to 90 degree so அதனால தான் இந்த டயகிராம நம்ம கரெக்ட் ஆப்ஷனா நம்ம சாய்ஸ் பண்ணிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் 20 from the given diagram name the following so இங்க கீழ கொடுத்திருக்க கூடிய டயகிராம பேஸ் பண்ணி நாம அங்க ஆன்சர் ஃபார்ம் பண்ண போறோம் சரியா கொடுக்கப்பட்டுள்ள படத்துல இருந்து கீழ கண்ட வினாக்களுக்கு விடையளிக்க ரேஸ் ரே அப்படினா நாம என்னன்னு பாத்துறோம் ஒரு எட்ஜில இருந்து அதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆறத நம்ம ரே அப்படினு சொல்லிருக்கோம் சோ இந்த டயகிராம பாத்தீங்கன்னா எது உங்களுக்கு ரேனு சொல்லுவீங்க இங்க பி பி ரேனு சொல்லுவீங்களா அப்புறம் ஏ கியூ ரேனு சொல்லுவீங்க அப்ப ரேக்கு ஆன்சர் என்ன எழுதலாம் ஏ கியூ ன்னு எழுதலாம் இதுக்கு மேல நாம என்ன போடணும்னு சொன்னேன் இந்த ரே சிம்பல் கண்டிப்பா போடணும் பி பி எழுதலாம் இதுக்கு மேல இந்த ரே சிம்பல் போடணும் points of intersection intersection na enna nu sonnom
ஒரு லைன் இப்படி போயிட்டு இருக்கு அப்படினா அந்த லைனை இன்ன வேற லைன் இப்படி கட் பண்ணுதுனா இந்த கட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்ட தான் நாம என்ன சொல்லுவோம் இன்டர்செக்டிங் பாயிண்ட் அப்படினு சொல்லுவோம் இங்க அப்படி நமக்கு என்ன லைன் வந்து கட் ஆகுது அப்படினு பார்த்தோம்னா இந்த எட்ஜ்லயும் இந்த சாரி இந்த பாயிண்ட்லயும் இந்த பாயிண்ட்லயும் தான் நமக்கு கட் ஆகுது சோ இன்டர்செக்டிங் பாயிண்ட் அப்படி நாம என்ன சொல்லலாம் ஏ அண்ட் பி சொல்லலாம் தென் फाइव लाइन सेगमेंट इंकूड लाइन सेगमेंट लाइन सेगमेंट नमक और पॉइंट पॉइंट बिटवीन इतना नाम लाइन सेगमेंट अब इं नमुक नाइन सेगमेंट कम एल फर्स्ट ओए एलमा अत एल बीसी सीडी एल அதுக்கப்புறம் இங்க இருந்து OC எழுதலாம் OB எழுதலாம் OD எழுதலாம் சரிங்களா அடுத்து AC எழுதலாம் AD எழுதலாம் BD எழுதலாம் சோ நமக்கு அஞ்சு தான் கேட்டிருக்காங்க அதனால நாம என்ன எழுதிக்கிறோம் OD னா எழுதிக்கிறேன் புரியதா சோ லைன் செக்மெண்ட் வந்து நமக்கு ஆர்டரா OA AB BC CD குட்டி குட்டி லைன் செக்மெண்ட் எழுதிட்டோம் தென் ஓவ பேஸ் பண்ணனா OB OC OD எழுதலாம் then AB ஆல்ரெடி எழுதிட்டோம் AC AD எழுதலாம் BC ஆல்ரெடி எழுதிட்டோம் BD எழுதலாம் சரியா நமக்கு அஞ்சு தான் கேட்டிருக்காங்க so we write any five okay இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படினு நினைக்கிறேன் இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க thank you for watching